சேனல் கலாட்டா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது அப்புறமா வந்துட்டு நான் ப்ளம் கேக் செய்ய போகிற வீடியோ தான் ஸோ நாங்கள் வந்து இங்கே டெக்கரேஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணும் போது பண்ண அட்ராசிட்டிஸ் அது அப்புறமா கேக்கில் பண்ண சொதப்பல்கள் அதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் டெஃபினட்டாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ வந்து பார்க்கிங்கன்னா கேக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நைட் நைட்டே வந்துட்டு ஒன் டே பிஃபோர் எல்லா நட்ஸு அப்புறம் அந்த இதெல்லாம் டூரி ஃப்ரூட்டி அப்புறம் செரிஸ் அதெல்லாம் போட்டு சோக் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க ஸோ அந்த யூடியூப் சேனலேருந்து நான் பார்த்து இது நான் அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓவர் நைட் ஆக்சுவலாக த்ரீ நைட்ஸ் சோக் பண்ண சொன்னாங்க பட் த்ரீ நைட்ஸ் என்னால் முடியாது அப்படின்றதுக்காக ஒன் நைட் சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன் இந்த ஜூஸ் வந்து அவாய்ட் நிறைய ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் இருக்கு அதோட டேஸ்ட் லைட்டாக வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதை நான் ஆர்டிஃபிஷியலாக அந்த ஜூஸை எடுத்து கிரேப் ஜூஸ் எடுத்து சோக் பண்ணதுனால நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் அது வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் சம்திங் அதில் போட்டு நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட் நீங்கள் இது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து பிளாக் ரைஸன்ஸ் அப்புறமா வந்துட்டு இந்த ப்ரௌன் ரைஸன்ஸ் ரென்சன்ஸ்மே ட்ரை ரைஸன்ஸ் எடுத்துகிட்டு நான் அதையும் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து இப்போ பண்ண அட்ராசிட்டிஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரப்போகுது நல்லா இருக்கு

அந்த ஒரு லைன் மட்டும் என்ன தெரியும் எல்லாருக்கும் கை தட்டிகிதியே ஏ இனிய பாடு இந்த ஹஸ்பண்டோட வாய்ஸே ஏன் பேச மாட்டிக்கிறாங்க நம்ம கிருஷ்ணா ஏன் பேச பண்ணிக்கிறாங்க அண்ணாவ பாட சொல்லுங்க அப்படி சொல்லி எனக்கு எத்தனை மெசேஜ் வருது தெரியுமா பரவா அண்ணா ஒரு பாட்டு பாடுவாங்க இப்ப நம்மளுக்காக கொஞ்சம் हमरे ஃபோக்கஸ்ல வெச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த அந்த ஃபேஸ் அதுக்காக சார்லாம் வரேன் போயிட்டு இருக்கேன் இங்க பாருங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல கொலைனா மூஞ்சான கேப் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் வெள்ளை சாண்டா இது கொஞ்சம் லைட்டா டார்ச்சர் இது தோதலயே பாருங்க இது சேர்த்து நாங்க நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அது நல்லா ஆறறப்பறமா சேப்போடு சேர்த்துக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஸ்டெஃபி அவங்க மெட்ராஸ் சம்மையிலேருந்தால் இப்போ காப்பி அடித்து இதை நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சோக் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஏலக்காய் பட்டை அப்புறம் க்ளவ்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணிக்க சொன்னாங்க இது கூடவே வந்துட்டு ஃபோர் கிளவ்ஸ் எடுக்க சொன்னாங்க ஸோ நான் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஃபோர் தான் எடுத்தேன் அப்புறமா இது வந்துட்டு தனியாக போட்டால் கிரைண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு சுகரோடு சேர்த்து போட்டு பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்க சொன்னாங்க ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி வண்டஷ ஃபுல்லில் இருக்க ஃபுட் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தனியாக நான் ரிவ்யூ வேணால் கூட ஒரு செப்ரேட் வீடியோ நான் போடுறேன் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல பவுடர் ஆகிற கன்சிஸ்டன்சி அளவுக்கு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நான் இப்போ வந்துட்டு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் அண்ட் ஒன் பை ஃபோர்த் கப் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன் இந்த ரேஷியோ கன்சிஸ்டன்சி தான் அவங்க எனக்கு சொன்னாங்க ஸோ இது வந்து ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ப்ரவுன் வர வரைக்கும் பண்ணோன்ட்டு பட் நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்டிக்கியாக அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சி இந்த அட்டெம் ரெண்டு தடவை நான் ட்ரை பண்ணியும் எனக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சி சரி சொல்லிட்டு நான் வேற ஒரு யூடியூப்லேருந்து ட்ரை பண்ணிணேன் அதில் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாட்டரே ஆட் பண்ண தேவையில்ல ஹீட்டில் வந்து சுகரே மெல்ட் ஆயிரும்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் இங்கே பக்கம் வந்து மைதா அண்ட் பட்டர் சுகர் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த சுகர் பவுடர் அந்த காடமென்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச ஃபைவ் எக்ஸை வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க சின்ன பவுல்லேருந்தும் எடுத்துடாதீங்க நம்மளால் ப்ரா ப்ராப்பராக வந்துட்டு மிக்ஸ் பண்ண முடியாது அண்ட் அகேன் ஒன் கப் ஆஃப் சுகர் நான் எடுக்கிறேன் இது கூடயே சேர்த்து நிறைய சுகர் நீங்கள் சேர்த்துடாதீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எங்கே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் கப் ஆஃப் பட்டர் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் எடுத்தது அதுவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ அது வந்து மெல்டட் ப மெல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க லம் லைக் ஏன்னோ ஃப்ரோஸ் ஆகி நீங்கள் எடுத்திங்கன்னா அதை அப்படியே கட்டி ஆயிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் அந்த காடுமம்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணோம்ல ஸோ அதையும் நான் இதில் ட்ராப் பண்ணிக்கிறேன் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அண்ட் இதை வந்து நம்ம நல்லா ஒரு விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்துட்டு டூ கப்ஸ் ஆஃப் மைதா எடுத்துருக்கேன் அதை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அண்டு ஒன் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஸோ இதுதான் அவங்க ரேஷியோ எனக்கு சொன்னது நான் கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறேன் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாம் தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இது வந்து மேலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஸ்க் பண்ணிக்கணும் ஸோ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக வந்துட்டு அந்த கேரமலைஸ் பண்ணி வச்ச சுகர் சிரப் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் ஆக்சுவலாக நல்ல ஃப்ளேவர் தரும் அவங்க வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க சொன்னாங்க பட் அது ரொம்ப காஸ்ட்லி ஸோ நான் வந்துட்டு எசன்ஸே வந்துட்டு ஒரு டபுள் த அமௌண்ட் சேர்த்தேன் அதுவே வந்து நம்மளுக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ராக்ட் எதுக்குன்னு எனக்கு தெரியல பட் இதுவே பக்காவாக இருந்துச்சு நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சதில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கடைசி ஸ்டெப்பு ஸோ நீங்கள் வந்து கிரேப் ஜூஸோட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நான் ஜூஸோட ஆட் பண்ணேன் நல்ல சாஃப்ட்னஸ் கிடச்சிச்சு நம்மளுக்கு ஸோ இப்போ நல்லா பட்டர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேக் மோலில் அந்த பேட்டரை ஊற்றி நான் உள்ளே வச்சுட்டேன் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் நம்மளுக்கு ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் A few minutes later நம்ம கேக் வந்து பக்காவா ரெடி ஆயாச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆனஸ்டா சொல்லணும்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் த கிரேப் ஜூப்ஸ் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஃபார் ஆல் அ சப்ஸ்கிரைபர்ஸ் வி விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல்சோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்